அவர் நம்பி இல்லை, மனம் இருக்குங்கிறது இல்லை, விசுவாசிக்கிறது எவ்வளவு நம்புறீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் மனதுருகிறது, அவர் மனம் இறங்குகிறது எழுபுறத விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவர், நீ வல்லவர் ஆண்டவர், நீ வாக்குமானவர் ஆண்டவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ரபக்கசந்தரபக்கசந்தரபு இமைன ஹல்லேலூயா. ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, மன்னிக்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே அவர்கள் எப்பொழுது அழுகை, புலம்பல், வேதனை, கஷ்டம், துக்கம் அடுக்க முடிவதில்லை. இப்ப கூட ஒருத்தர் வந்தார், என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தார். அவர் வந்து சொன்னார், உங்க டெஸ்டிமனிய நான் ஏஞ்சல் டிவியில கேட்டேன், ஏஞ்சல் டிவியில உங்க சாட்சியை கேட்டதுல இருந்து இவர் எப்படியாவது நான் பார்க்கணும், இவரை பார்த்து ஒரு சின்ன ஜெபம் அவர் எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு யார்கிட்டலாம் கேட்டேன். நான் அட்ரஸ் நிறைய பேர் எனக்கு அட்ரஸ் கொடுக்கல. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, உங்க பேரெல்லாம் போட்டா எங்கெங்கயோ போது பேரு. ஆனா கடைசியில் யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த பாஸ்டரா, இவர் வந்து ஜே ஜே சர்ச்சுடைய பாஸ்டர், ஈஜிபுரத்துக்கு போங்க. அந்த ஈஜிபுரம் பஸ் ஸ்டாப்ல போனீங்கன்னா ஜே ஜே சர்ச் எங்கன்னு கேளுங்க, அந்த இடத்துல கண்டிப்பா அந்த பாஸ்டர் இருப்பாருன்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளியில ரொம்ப நேரமா வெளியில நின்றுக்கிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் உள்ள பார்க்கணும், வாங்க உள்ள வாங்க பிரதர். உள்ள வந்த உடனே அழுகிற ஒரு ஆண்,
He's a guy, but he's crying. He's crying and crying and crying. I said, what is your problem? What happened to you? What happened? What is your problem? He said, you know, my wife is telling me to go and die. There's kind of suicidal spirit in me. Many times, வருகிற 90 நாட்களிலே உங்களுடைய நிலைமை மாறும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் உங்களுக்கு ரெண்டு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அவர் அழுது அழுதுக்கு பெற்றுக்கொண்டார் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க, அவர்கள் திரும்பி வரமுழுது உவாசத்தோடு புலம்பலோடு அழுகை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். When you come to church, some people, when you wanted to cry, when you wanted to, you are in tears, don't feel shy. Don't feel shy because people are looking at you, people are watching you. Don't worry, because you know, my dear brother, my dear sister, your problem is your problem. You are crying unto God. You are pouring your tears in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரை நீ சிந்திக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய அழுகையை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். When you sow in tears, oh, you will reap in joy, my dear brother. Come on, put your hands together and say, thank you, Jesus. Because he has a very big vessel God is carrying in his hands. He has a two big vessel in his hand that every tears, it is dropped into the vessel. God counts every tears. Come on, say hallelujah. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கர்த்தர் தன் கணக்கிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் திரளாய் பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் கணவனுக்காக, you might be praying for your husband, you might be praying for your children, you might be praying for your business, you might be praying for your health, you might be praying for your home things at your home. Whatever you praying, எதற்காக ஜெபிக்கிறாயோ அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க. Come on, hallelujah. Consoling, amen. You see, he says, return back to me in fasting. Come on, say amen. Amen. And he says, weeping. Come on, say amen. Amen. Return back to me in weeping. Un dukkathai nee eduthukondu va. Consoling, amen. He's saying, Joel is saying, my dear brother, my dear sister, carry your tears and come into the presence of God. Come on, say amen. உன்னுடைய கண்ணீரோடு, உன்னுடைய புலம்பலோடு, உன்னுடைய அழுகையோடு, உன்னுடைய வேதனையோடு தேவனுடைய சமூகத்திலே நீ கடந்து வா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. Sometimes when very small homes are there, they can't cry. The other person will be asking, why are you just crying? When you come to church, you can pray in tears. You can pour out your tears. You can say, God, I need your help. I need your favor. I need your grace upon me, Lord. Help me, God, that I could just come out of this problem. Many people are trying to put me down, destroy me. Come on, say amen. Come on, say hallelujah. Many people wanted to snatch everything away. But let me be in the safe hands of God. ஆண்டவரே, பலத்த கரத்திலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். சொல்லுங்க hallelujah. And this is the day that God is going to set you free. Come on, say amen. Hallelujah. மார்த்தாலும் மரியாளும் லாசரு தன்னுடைய ஒரே சகோதரன் மரித்து போன பின்பு நாட்கள் நாட்களானது. இயேசு கிறிஸ்து மற்றவர் கிராமத்தில் ஊழியம் பண்ணுகிறார். மார்த்தாலும் மரியாளும் ஓடுகிறார்கள். இயேசுவே, நீர் இருந்து இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். Lord Jesus, if you would have been with me, if you would have been with us, my brother would have not died. Come on, say hallelujah. When they cried, they wept, my dear brother. அவன் மரித்து போகவில்லை, அவன் உறங்கி கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் லேசாய் செய்கிறவர். கர்த்தருக்கு எல்லாம் லேசான காரியம். விசுவாசிக்கிறீர்கள், என் தேவனுக்கு எதுவும் கடினமான காரியமே கிடையாது. இந்த நாளிலே நீ என்ன சூழ்நிலை மத்தியிலே வந்திருந்தாலும் இந்த தேவனிடத்துல நீ திரும்ப எழுத உன்னுடைய கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, புலம்பலோடு, நீ உவாசத்தோடு
நீதி எதுவும் சுமையை சுமந்து கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்கி விட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. Verse 13, when we read verse 13, 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. Verse 13 it says, rend your heart and not your garments. That means you don't need to give anything, but just rend yourself to God. Come on, say amen. Amen. Commit your ways to God. Commit your thoughts to God. Commit your life to God. And God is not asking too much in our lives. God is not expecting too much, but He's expecting something very little. Give your hearts. Rend your hearts. உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுங்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஆடைகளை அல்ல, நீங்கள் போட்டிருக்கிற ஆடைகளை அல்ல. கீழ வாசிக்கும் தொடர்ந்து என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபை உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. Can you see the attributes of God, my dear brother? It's a beautiful four attributes. It's there in that verse. It says He is gracious. Come on, say gracious. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் எப்படிப்பட்டவரா? கிருபை உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர் அவர்? கிருபை உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. He's a gracious God and He's a compassionate God. அவர் கிருபை உள்ளவரும், அவர் மன உருக்கம். சொல்லுங்க ஆமென். லோகம் வந்தாரே இயேசப்பா, உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே, பாவங்கள் சாபங்கள் போக்கிடவே, பாரியில் பிறந்தாரே இயேசப்பா, இறங்கி வந்தாரே, இரக்கம் செய்தாரே, இன்பம் தந்தாரையா, இறங்கி வந்தாரே, இரக்கம் செய்தாரே, இன்பம் தந்தாரையா. மைந்தனாய் உலகத்தில் வந்ததால் பாவங்கள் நீங்கினதே, தேவன் மைந்தனாய் உலகத்தில் வந்ததால் பாவங்கள் நீங்கினதே, வியாதி வேதனை துன்பங்கள் யாவும், கவலை கண்ணீர் கஷ்டங்கள் யாவும், வியாதி வேதனை துன்பங்கள் யாவும், கவலை கண்ணீர் கஷ்டங்கள் யாவும் சுமந்தே தீர்த்தார் கல்வாரி சிலுவையில். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவை கொண்டாடுவோம். லோகம் வந்தாரே இயேசப்பா, உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே, பாவங்கள் சாபங்கள் போக்கிடவே, பாரியில் பிறந்தாரே இயேசப்பா, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு அற்புதரே, நோய்களை குணமாக்கினார் மரித்த லாசருவை உயிர்ப்பித்தார், தீராத நோய்களை குணமாக்கினார் மரித்த லாசருவை உயிர்ப்பித்தார், சபை வென்ற ஜீவாதிபதி இயேசு. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவை கொண்டாடுவோம். லோகம் வந்தாரே இயேசப்பா, உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே, பாவங்கள் சாபங்கள் போக்கிடவே, பாரியில் பிறந்தாரே இயேசப்பா. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 10 மணி முதல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் சுகமளிக்கும் ஆராதனையும் நடைபெறும். நேரம் மாலை 7:30. தேவ செய்தி அளிப்பவர்கள் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ் மற்றும் சகோதரி ஆஷா கிறிஸ்டோபர். அன்பானவர்களே, இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அவர் அட்ரஸ் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ், ஜெகவா ஜீரே ஏஜ் சர்ச், ஈஜிபுரம், விவேக் நகர் போஸ்ட், பெங்களூர் 47, லேண்ட்லைன் 0802571-2213, செல்போன் 9886379253, இமெயில் தேவதாஸ் கிறிஸ்டோபர் @gmail.com.